இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் ரீதியான பிரச்சனைகளும் தொழில் முன்னேற்றம் இல்லாத தன்மைகளும் இப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இதுக்கு முன்னாடியே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், முருகனோட வழிபாடுகள் பண்ணுங்கள். அதுலேயே சில குழப்பங்கள் உங்களுக்கு வந்துடுது. வேல் வழிபாடு சில பேர் பண்ணலான்னு சொல்கிறாங்க, சில பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம் இப்படின்லாம் ஒரு குழப்பங்கள் வருது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு தொகுப்பில் கூட நான் சொல்லியிருந்தேன், சில பேருக்கு நான் சொன்னது கூட பிடிக்கல சில பேருக்கு, சரிங்களா? நம்ம சொன்ன அந்த உப்பு தீப விஷயங்கள் சொன்னது மாதிரி சில கருங்காலியை பற்றி சொன்னோம், அது பெரிய ஹிட் ஆச்சு. பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. உண்மைகளை சொல்லும் போது சில பேருக்கு பிடிக்காது தான், என்ன பண்ணுறது அப்படிங்கும் பொழுது. அந்த மாதிரி இது விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க யார்? நம்மளுடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி அப்படிங்கும் பொழுது, நம்ம பாட்டங்க முப்பாட்டங்க செஞ்ச பூஜைகளுங்க. இன்றைக்கி நீங்கள் சில கோயில்கள்லாம் போனீங்கன்னா சிலைகள் இருக்கிறது ஒரு பக்கம், அதுவே ஒரு தாந்திரிகம், சரிங்களா? அது ஒரு உருவம் கொண்டு வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறதும், அந்த உருவத்தை மனசுக்குள்ளே நினச்சி அதை நம்ம மனசார கொண்டு போகிறதும் ஒரு உருவத்தாந்திரிகம். அகத்தாந்திரிகம் புறத்தாந்திரிகம்னு சொல்லியிருக்கு, மூலிகை தாந்திரிகம் இருக்குது. இந்த புறத்தாந்திரிகம் மூலமாக அகத்துக்குள்ளே கொண்டு போய் நம்ம அந்த உருவத்தை உள்ளே கொண்டு போகிறோம் இல்லையா? அப்படிங்கும் போது நம்ம நீங்கள் சொல்ல முடியுமா விநாயகர் வந்து தும்பிக்கையோடு இப்படி தான் இருப்பாரானா? இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம், இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போகிறோம். அதே மாதிரி அந்த காலங்களில் வஜ்ரவேல், வீரவேல், ஞானவேல் அப்படின்னு சொல்லி அதை உருவம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த வேல் வழிபாடுங்கிறது பல தலைமுறையாக பல நூறு ஆண்டுகளாக இது வந்து நடந்துட்டுருக்குங்கிறது உண்மை. அந்த வேல் வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கடன் பிரச்சனை, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை பேர் இல்லாத தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்படியாக விலகும். அப்போ இந்த பூஜைகள்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த வேல் பூஜை நான் நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு மாற்றமே வரலையே. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதாங்க சொல்கிறேன், நீங்கள் வெறும் பூஜைகளோடு பண்ணும்பொழுது கிரக அரசர்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா சுவாமிக்கு அடுத்த இடத்துல, ஏன்னா அதை அப்பாயின் பண்ணதே சுவாமி தான், புரிஞ்சுக்கோங்க. இந்த பேசிக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணுற அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க, சுவாமியால் எல்லா வேலையும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறார்? சரி கர்மத்துக்கா, சரி ஓவமாக செய்கிற நல்ல கெட்டதுக்கு இவனுக்கு நல்லதையும் கெட்டதையும் நீ கொடுப்பா சனீஸ்வர பகவானே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்றார். அவங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு அந்த கர்மாஸுக்கு தகுந்த மாதிரி தூக்கி கொடுக்கறதும் அடிச்சு தூள் பண்ணுறதுக்கும் ராகு பகவானுக்கு கொடுத்துட்றார், கேது பகவானுக்கும் கொடுத்துட்றார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு கிரக அரசர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்ததே சுவாமி தான். அப்போது அந்த நவகிரக அரசர்களோட பிளானட்டோரியல் பொசிஷன்ஸை சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வச்சு அந்த லெவலில் பாருங்கள், ஒரு ரிசர்ச் லெவலில் பார்த்துட்டு அவங்கள எப்படி பிரீத்தி பண்ணலாம். அப்போ இவங்களுக்கு மேலே இருக்கிறது யார்? சுவாமி, சரிங்களா? அப்போ அந்த வழிபாடை செய்யும் பொழுது என்னாகும்? இப்போ சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கேலி கிண்டல் பண்ணுறாங்க? அந்த கமெண்ட்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க, இது என்ன தலையெழுத்து மாறிடும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 100 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தருக்கு கெட்ட நேரம் இருக்கும் பொழுது இந்த வழிபாடுகள் மூலமாக நீங்கள் பரிகாரங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, வேகமாக அடிக்கிறது பதிலாக மெதுவாக அடிக்கும், அப்போ தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்போ அந்த பூஜைகள் பண்ணக்கூடிய தன்மைகள் உங்கள் இதுக்குள்ளே ஆன்மாக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூஜைகள் நீங்கள் செய்த விஷயங்கள் என்ன வரும், உங்களுக்கு நல்ல காலங்கள் வரும்போது இன்னும் பல மடங்கு நன்மையை கொடுக்கும். பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, இன்னும் நிறைய விஷயங்களும் வாழ்க்கையில் இருக்குது. எத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்த்துருக்கோம், ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட குழந்த இருக்காது. அடுத்து எத்தனையோ காசு வச்சுருப்பாங்க, கடைசியாக எல்லாம் கெட்டு இவ்வளோ இது அது இதுன்னு எல்லாம் பாட்டி காட்டி முடிச்சுட்டு எல்லாம் இருக்குது விஜய் சார், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி இல்லாமங்க. இது அது அல்ல, எல்லா விதமான 16 செல்வமும் கிடச்சி வாழக்கூடிய உண்மையான வாழ்க்கை நிறைய இருக்குது. இப்போ பெரிய கோடீஸ்வரங்களை பார்த்திங்கன்னா பணம்லாம் மேட்ரே இல்லைங்கம்பாங்க, ஆனால் பணம் இல்லாதவங்களுக்கு அது கிட்டக்க போனும்போது அதுவும் வெறுத்து போயிருங்கிறது தான் உண்மை, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பூஜைகளையும் நீங்கள் கற்றுண்டு அந்த கிரக ரீதியான வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இந்த பூஜைகளையும் செய்யும் பொழுது என்ன ஆகிடும்னா, கிரக பிரீத்தியும் ஆகிடும். கிரக அரசர்களோட பிரீத்தி, கிரக அந்த பிரீத்தியும் ஆகிட்டு அதோடு சேர்த்துட்டு இந்த பூஜைகளை பண்ணுங்கள். இந்த பூஜைகளை பண்ணும்போது தயவு செஞ்சு எவர் சில்வர் திங்ஸை யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல கோடீஸ்வரர்களாக நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா தங்கத்தில் வேல் இருந்தால் பண்ணலாம், இல்லை பஞ்சலோகத்தில் வேல் இருந்தால் பண்ணலாம். என்கிட்டயே தாந்திரிக வேல் வாங்கினவங்க அதுலேயே அந்த பஞ்சலோகத்தில் செஞ்சு பண்ணவங்க தாராளமாக அதை வச்சு பூஜைகள் பண்ணலாம். வெள்ளியில் வேல் இருந்தால் பண்ணலாம், காப்பரில் இருந்தால் பண்ணலாம், எக்ஸப்ட்
இந்த இது மட்டும் இல்லாமல் லைக் அலுமினியத்தில் அலுமினியமும் அதே மாதிரி உங்களுக்கு எவர் சில்வரில் இல்லாத விஷயங்கள் அதை மட்டும் வீட்டில் வச்சு பண்ணலாம். கீழே வந்து மரங்கள் வச்சு அதுக்கு வேல் சொருக விஷயங்களும் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கு நீர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், அதோடு சேர்த்து பால். சில பேருக்கு அடுத்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பசும்பால் எடுக்கலாமா பாக்கெட் பால் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. என்ன பால் வந்து பசும்பால்னு சொல்லி கொடுக்குறாங்களோ உங்களுக்கு தெரியும், அந்த பாலை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் காய்ச்சாத பாலாக வச்சுக்கோங்க. அபிஷேகங்கள் பண்ணி முடிச்சுட்டு, இந்த அபிஷேகங்கள் பண்ணி முடித்த உடனே அந்த டயத்தில் மந்திரங்கள் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பீஜம் என்னவாக இருக்கட்டும்னா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்றது மட்டும் சொல்லுங்கள். அதை மட்டும் சொல்லிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்குன்னு தனி துணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கு இதே எடுத்து வச்சுக்கலாம், விபூதி எடுத்து வச்சுக்கலாம். அந்த விபூதியை எடுத்து நீங்கள் பண்ணும்போது ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன் சொல்லி பண்ணிவிட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு சந்தன குங்குமங்கள் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேலுக்கு பூஜை பண்ணணும். வேலுக்கு பூஜை பண்ணும்போது அரளியால் அர்ச்சனை பண்ணலாம், சரிங்களா? இல்லைங்க, என்கிட்ட அரளி பூலாம் இல்லைங்க, ஏதாவது ஒரு புஷ்பம் தாங்க, எங்கள் வீட்டில் இருக்க செம்பருத்தி பூ தாங்க இருக்குது, தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். இது ஒரு சாஸ்திரம், சரிங்களா? புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணணுங்கிறது ஒரு சாஸ்திரம், அவ்வளோதான். அதனால் மனசார நீங்கள் நினச்சிட்டு முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இதுதாங்க முருகனோட மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை மனசார நினச்சிக்கணும், நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதெல்லாம் அப்படிங்கும் போது இதை நீங்கள் மனசார நினச்சிண்டு, முருகா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான்ப்பா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மனசார நினச்சிண்டு மனசார நினச்சிக்கோங்க. இது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு நிறைய விஷயங்கள் கொடுக்கும்பொழுது உங்களையே நீங்கள் சுருக்கி சுவாமியை ஏஜெண்ட் ஆக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அன்பர்களே. அவர் வந்து நம்ம கூடையே இருக்கணுங்க, சரிங்களா? அப்போ நம்ம கூடையே இருந்தார்னா நமக்கு எங்கே கெட்டது வரப்போகுது சொல்லுங்கள். நம்மளை நல்வழிக்கு கொண்டு வந்துடுவார் பாருங்கள், கெட்டவங்களாக அவரே பார்த்துக்குவார் பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு சுவாமியை வந்து நம்மளோட இதை ஆக்கிடாதீங்க. அதனால் சுவாமி வழிபடுறது நம்மளோட கடமை, அதை மனசார நினச்சிண்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சோகங்கள் இருக்கா, சரி கடன் பிரச்சனை இருக்கா, இறைவா உனக்கே என் நிலைமை தெரியும், நான் எதுவும் கேட்க வேண்டாம், என்னை நல்லபடியாக நீயே பார்த்துக்கோப்பா, நீயே என்னை காப்பாற்று, நீயே ஜெயிக்கவேன்னு மனசார சொல்லுங்கங்க. இந்த மனிதர்கள்ட்ட போய் நீங்கள் அழுது புலம்பி பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட நல்லா வாங்குங்க. அதுக்கப்புறம் பின்னாடி போனோம்னா பொழைக்க தெரியாதவன் திட்டுவாங்க, கலியுகம் புரிஞ்சுக்கோங்க. இதே நீங்கள் சுவாமிகிட்ட போய் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷமும் துக்கத்தையும் அந்த தெய்வம் கேட்கும். கண்டிப்பாக காலங்கள் மாறும் பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அன்பர்களே. உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி அதுக்கப்புறமா இந்த பூஜைகளை நீங்கள் பண்ணுங்கள், அர்ச்சனைகளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யதாஸ்தானம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி சூடன்கள் காட்டி முடிச்சுட்டு நெய்வேத்தியம், உங்களுக்கு நல்ல வசதிகள் இருந்தால் நல்ல கனிகள் நிறைய வைக்கலாம், நிறைய இது பலகாரங்கள் செஞ்சு வைக்கலாம். இல்லைங்க எனக்கு பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு மனசார நினச்சிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அதை எதிர்மறையாக கேட்காம நேர்மறையாக கேளுங்க. கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய செல்வ செழிப்பாக என்னை நல்லபடியாக நீ தான்ப்பா காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படி நீங்கள் கேட்க வேண்டியது உங்களோடது. இது இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் செய்ய அடியேன் செய்யக்கூடியது. சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை வளர்த்த விதம் என்னன்னா இது வரைக்கும் வேண்டினதை கிடையாதுங்க, சரிங்களா? நான் மனசார கும்புறது என்னன்னா, இறைவா கூடையே இருப்பா, நீ தான்ப்பா காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும், இவ்வளோதான் நாங்கள் கேட்டு வழிபட்டிருக்கோமே ஒழிஞ்சு இதை கூட அதை கூடுன்னு கேட்டது இல்லைங்க, சத்தியம் நான் சொல்கிறது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் ஆழமாக ஜெயிக்க வைக்கும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டு கருத்து கிடையாது அன்பர்களே. இந்த மாதிரி பண்ணி வேல் பூஜை செய்து மிகப்பெரிய வெற்றிகள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க, நீங்களும் அடையணும். நீங்கள் அடைஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் கூப்பிட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் கேட்கணும்னாலும் கீழே கேளுங்கள், ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நம்ம பதில் சொல்லுவோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.